சொல்லும்போது தான் சம்ஸ்கிருத பதங்கள் பிடிச்சு தப்பு நம்ம என்ன தெரிஞ்சு போனோம், நம்ம அதுக்கே சில பதங்கள் தப்பாவிடும்.
அது அடுத்த தடவை அந்த அனுசந்தானம் பண்ணும்போது நம்ம திருப்தி பண்ணி கொள்றதுக்கு சௌரியமா இருக்கும்னு சொல்லிட்டு தான் பெரியவா வந்து வாய் விட்டு செவிடா ஸ்ரீமத் ராமாயணமும் சரி பாகவதமும் சரி பாதுகாச சகஸ்ரமும் சரி ரகசத்ரய சாரம் பந்திகளும் சரி வாயை விட்டு செவிச்சாலே பெருமாள் வந்து நமக்கு அனுகிரகம் பண்றான்றது பெரியவாரோட சத்தியமான வார்த்தைகள் எல்லாமே. நிறைய தடவை நான் வந்து அதை அனுபவிச்சிருக்கேன். அடியன் ரொம்ப சின்னவன், எவ்வளோ பெரியவாள்ல நித்தியானுசந்தானத்துல இந்த சீபாஷ்யத்தை வச்சிருந்தா அப்படிப்பட்ட பொக்கிஷமான ஒரு வஸ்துவை நம்ம சம்பிரதாய தரிசனத்தை நமக்கு சுவாமி தேசிகன் வந்து கடினமான பாஷையிலேருந்து மொழிபெயர்த்து சுலபமான தமிழ் பாஷையிலே அழகா ஒரு கிளிக்கு கோவைப்பழம் கொடுப்பது போலே கொடுத்துருக்கார் நம்ம ஆச்சாரிய புருஷன். இதுக்கு நம்ம தேசிகனுக்கு தன்யவாதங்கள் முதல்ல தெரிவிச்சுக்கணும். இப்படியானது இந்த அதிர்மார்க்கத்திலே சீபாஷ்யம் நமக்கு அனுகிரகம் செய்யப்பட்டது. நேற்று பர்யந்தம் அது சமாப்தமாயிடுத்து. இன்றைய தினம் அடுத்தது இந்த பேரருளானுடைய திருவேணியை பிரம்மா அனுபவிச்சு பேச போறார். திருமகள் மண்மகள் நீளை முதலாய் எல்லா தேவியரும் தன்னுடனே திகழ்ந்து நிற்க தருமம் இருமூன்றும் முதல் அனைத்தும் தோன்ற தன்னணைய சூரியர் தன் அடிக்கீழ் வாழ அப்படின்னார். திருமகள் மண்மகள் நீளை முதலா ஸ்ரீதேவி பூதேவி நீலா பிராட்டி இவா எல்லாரும் வைகுண்டத்தை பரமதநாதன்லயே ஆதிசேஷக பரிங்கத்துல எழுதி இருக்கிறத அப்படியே பிரம்மா சொல்றீங்க. அவன்தான் தேவ பெருமாளா வந்திருக்கான்னு சாய்க்கிற தன் உடனே திகழ்ந்து நிற்கன்னா அவ எப்பயுமே பிரிய மாட்டா பெருமாள் அப்படின்னு. இது வரதன் விஷயமான பாசுரம். இந்த இடத்துல இங்க அர்ச்சையிலே எத்தனை தெய்வமா வரதனுக்கு அப்படின்னா ஸ்ரீ பிராட்டி பூ பிராட்டி பெருமாளிடத்துல பக்கத்திலே உற்சவமூர்த்தி பக்கத்தை எழுதியிருக்கா. தனி கோயில் நாச்சியராக பெருந்தேவி தாயா ஜெகன் மாதா எஸ்யாம் எஸ்யாம் திசிவிகரதே தேவதீட்சி ததியா தஸ்யாம் தஸ்யாம் அகமகமிகாம் அன்பதே சம்பதோகாகான்னு சொல்ற மாதிரி அந்த பிராட்டி இவாளுக்கு அனுகிரகம் பண்ணும்னுட்டு மனசுல நினைச்சு கண்ணை திருப்பத்துக்கு முன்னாடி கண் திருஷ்டியானது போய் அவளுக்கு பிராட்டி நினைச்சு அனுகிரகத்தை பண்ணிட்டு வந்துடும் சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்வீதில சாய்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காருண்ய மாதா மூன்றாவது தாயா ஸ்ரீதேவி பூதேவி அடுத்தது இந்த தனிக்கோயில் நாச்சியாரான பெருந்தேவி தாயார் அடுத்தது எல்லாருக்கும் தெரியும். ஒரு தமிழ் வேதம் உபனிஷத் சாரத்தை நமக்கெல்லாம் நாராயணன் பரதேவதை அப்படின்னு சொல்லி உமக்கே நான் ஆட்சைவோம் என்று சொல்லப்பட்டதான கோதாதேவியான ஸ்ரீ ஆண்டாள் நாலு பிராட்டி ஆச்சு. அப்புறம் கச்சியிலே வந்து மலையாள நாச்சியான ஒரு தேவி இருக்கா. ஆக மொத்தம் அஞ்சு பிராட்டி வரதனுக்கு. இங்க பிரம்மா சொன்னது மூணு பிராட்டி வரவதநாதன் திருக்கோலத்தை சாய்கிறாருங்க. இப்போ திருமகள் மண்மகள் நீளை முதலாய் எல்லா தேவியரும் தன் உடனே திகழ்ந்து நிற்கன்னா ரொம்ப அற்புதமா நிக்கிறாய்வா எல்லாரும். தருமம் இருமூன்றும் முதல் அனைத்தும் தோன்ற தருமம் இருமூன்றுன்னு ஆறு விஷயங்கள் மூணு இன்ட்டு டூ இல்ல டூ இன்ட்டு த்ரீனா ஷாட் குண்யம் ஊர்த்தின் பெரு பெருமாளுக்கு ஞானபல ஐஸ்வர வீரசக்தி சேஜஸ். இது வந்து ஞான சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சேஜஸ்ஸான ஆறு குணங்கள் பெருமாளுக்கு. இதுதான் பேஸ் குணம் பெருமாள திவ்யாத்ம ஸ்வரூபத்து. இந்த குணம் தான் இருக்கு. சரி சுவாமி, இந்த சௌசீல்யம் சௌலபியம் காருண்யம் தயை கோபம் இதெல்லாம் எங்கேருந்து வருது பெருமாளுக்கு அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு குணத்தையும் பிரிச்சா அது ஒன்னொன்னு லட்சக்கணக்கில் குணமா மாறுறது. இந்த ஆறுமே ஆறு கோடி குணங்களா மாறும். ஆறு கோடி குணம்னு ஒரு வார்த்தை தான், அது எத்தனையோ நம்மளால முடியாது. தேசிகன் நூறு குணங்கள் சொன்னார் இந்த ஸ்ரீசப் இந்த இதுக்கு பிரணவத்துக்கு சொன்னார். மீதி அவங்க ஆச்சாரல்ட்டு கட்டுக்கும் எயிட்ட ரகசத்தை சாரத்தார். இந்த மாதிரி குணங்களை சொல்லினால் தொடர்ச்சினையும் சொல்லப்படும் பொருளும் நீ சொல்லினால் சொல்லப்படாது அப்படின்ற திருமஷெட்டியான் அப்படி தோன்றுகின்ற சோதினி சொல்லினால் படைக்க நீ படைக்க வந்து தோன்றினார் சொல்லினால் சுருங்க நின் குணங்கள் சொல்ல வல்லறேன்னா உன் குணத்தை பேசுவது அவன் குணத்தை பற்றி பேசுவது அவனாலே முடியாதுன்னு அழகா சொன்னார். அவன் குணத்தை பற்றி பேசுவது
அவனாலே தனக்கும் தன்தன்மை அறிவறியானை தடங்கடல் பள்ளியம்மானு சுவாமி நம்மாழ்வார் வாக்கு திருவாய்மொழியில். தனக்கும் தன் தன்மை அவன் இவ்வளவுதான் அனுகிரகம் பண்ணுவான்னு அவனுக்கு தெரியாது. ஒரு 10 கோடி கொடுறான்னா போற புகழ் 1000 கோடி கொடுத்துருப்போம். இந்த மாதிரி ஒரு தயாம் கருணாமூர்த்தி பெருமாள் அப்ப தர்மம் இரு மூன்றும் இதுல குணங்கள்ல இருந்தா வருது. பிரிஞ்சு 6 குணத்திலேருந்து எல்லாம் ஷாட் குணத்திலேருந்து எல்லாம் பிரிஞ்சு 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 போய் எல்லாம் அவரிடத்து இல்லாத குணங்கள் இல்லை. ஆனா இவ்வளவு குணங்கள் தான் இருக்குன்னு நம்மளால வரையறுத்து சொல்ல முடியாது. நமக்கு நாக்குல சக்தி கிடையாது. 1000 இந்த ஜிக்வா நாக்கு கொண்டதான் ஆதிசேஷனாலையும் அவனுடைய பெருமையை பேச முடியாது. அப்பனா நம்ம எல்லாம் எந்த மூலைக்கு சொல்லுங்க. தன்னணைய சூரியர் தன் அடிக்கீழ்வாழன்னா அந்த யுத்தமுத்தா கோட்டியிலே இருக்கக்கூடியதான 30 யுத்த சூரிகளும் தேவர்களும் அவன் திருவடி கீழு சதாபஷ்யந்த சூரேகா என்று அவனை சேவித்துட்டு கைக்கிரியம் பண்ணிட்டு இருக்கா. தன் அடிக்கீழ் வாழ அப்படின்னு அந்த வாழ்க்கையை பெருமாள் கொடுக்கிறேன். அருமரசேர் அளவில்லா அவனி என் பெண் அப்படின்னு. அருமரசேர் அருமறைனா நமக்கு அந்த சதுர்வேதம் அற்புதமான மறைகள் எல்லாம் சேர் அளவில்லா அவனியின் கண் அரவணமேல் வீற்றிருப்பான். அப்படிப்பட்ட வேத புருஷன் இந்த திருவனந்தாழ்வாடு திருப்பள்ளியிலே எம்பெருமான் வீற்றிருந்து தன்னுடைய கடாட்சத்தால சகல் லோகத்தையும் பெருமாள் வந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான், ரட்சிக்கின்று இருக்கான். அப்பேற்பட்டவன் இன்று இந்த யஜ்யத்திலே வந்து வெளிப்பட்டு அத்தீரியிலே கண்ணார கண்டு கழித்து அதனாலே என் கருமணியை கரு இருமேல் கண்டேன், கடிவினைகள் அனைத்தும் நான் கண்டிலேனா என் பாவங்கள்லாம் என் கண்ணுக்கு தெரியாம போச்சு. ஏன்னா பெருமாள் எனக்கு சேவை கொடுத்துட்டான்னு பிரம்மா சந்தோஷிச்ச. அதனால அவன் திருமேனிய வர்ணனைய பிரம்மா இந்த பாதகத்தை சொல்ற. இப்படியாகிய அந்த பிரம்மா பெருமாளை வர்ணிச்சுட்டு வர்றார். அது ஒரு மகிழ்ச்சி அவனுக்கு. அந்த அயமேத வேள்வியிலேருந்து எந்த பிரம்மத்தை நோக்கி இவர் வந்து அந்த வேள்விய பண்ணாரோ அவரே நமக்கு வந்து ஆர்வத்து தேரன்னு புலங்காகிதம். இதுக்கு வந்து அந்த பிரம்மா வந்து எந்த கைவாரம் பெருமாளுக்கு பண்ண முடியாது. அடுத்து ஒரு பெரிய பாசுரம் அதுல என்ன சாகிறேன்னா, அத்தீரி பேரர்களான பிராட்டியருடனே ஸ்ரீதேவி பூதேவி சகிதமாக காட்சி தரார். ஏன்னா பெருமாள் ஓர் ஆண் அன்னமாகவும் 2 கடையாகிய பெண் அன்னமாகவும் 2 பேரும் கூடியிருந்து ஒரு பெரிய ரத்ன விலை போல 2 பக்கம் நீர் அருவிகளோட பெரிய நீரழிவோட சேர்ந்து ஆண் யானை பெண் யானை எப்படி கூடி குலாவுமோ அதை போல இருந்தும் சூரிய சந்திர சோபையோடு இவா திகழ்ந்துருக்கா. ஒரு மரத்துல வந்து 2 கொடிகள் எப்படி சுத்திட்டு போகுமோ அதை போல இந்த புருஷனாகிய தேவ பெருமாளை பிராட்டி மகள் வந்து அவனை வந்து எப்பயுமே ஆசிரிச்சிருக்கா. தர்மமான தர்மம் என்று சொல்லப்பட்ட வேதங்கள் எல்லாம் சூக்ஷமமான ஸ்மிருதிகளோடும் எம்பெருமான் திருவடியை போற்றிட்டு இருக்கிறது என்றது வந்து அவனுடைய கல்யாண குணங்களையும் அவன் தேவிமாரோடும் இருக்கும் ஸ்திதியையும் ஒரு பெரிய பாசுரமா. பெடையிரண்டை ஒரணமடைந்து பிரிந்திடாவக பேசலாம் பெருகு மறுவுகள் அருகு மறுவிய பெரிய மணிவர பயிரலாம் பிழியிரண்டொடு களபமுண்டு பிணைந்த பேரழ ஓதலாம் இளவிலொடியோடு நிழலும் அருகு இரவு இலகுதல் பரவலாம் அப்படின்னு முதல்ல 4 வரி சொன்னார். அடுத்தது கொடியிரண்டொடு விடவியொன்று குளிர்ந்தவாறு குலாவலாம் உறவுள் சுருதியும் நினைவு விலகிய தரும வரிநிலை அண்ணலாம் அடியிரண்டையும் அடையும் அன்பர் அறிந்த பெயர் அருளாளனார் அணுகு மலர்மகள் அவனி மகளோடு கரடி கிரியினில் அவிர்தலே அப்படின்றதானது இந்த பாசுரம், பெரிய பாசுரம். அடுத்து எம்பெருமாள் இந்த திவ்யாத்ம குணங்களை அனுபவிக்கிறார் பிரம்மா. எப்படி பெருமாள் அவனுக்கு குணம் என்னன்னா நம்மளால சொல்லி மாலுமா. திருக்கல்யாண குணத்தை வந்து அது எப்படி சொல்றது, ஆழ்வார்கள்லாம் ஒரு குணத்தையே ஊந்துட்டா அப்பனா எவ்வளவு குணம் பெருமாளுக்கு இருக்கும் பாருங்க. நம்மளால ஒரு குணத்தவே என்னன்னு புரிஞ்சுக்க முடியாது. ஒண்ணு புரிஞ்சுக்கலாம், பெருமாள் தயாமூர்த்தி. நம்ம வந்து இந்த ஜீவாத்மா வந்து எதுக்கும் லாக்கு இல்லை. கையை கூப்பிட்டதார் ஒண்ணுக்கும் அருகதை, அது அருகதை அற்றவர்களா நம்ம ஜீவாத்மா. இந்த ஸ்திரீயும் புருஷனும் இந்த லோகத்துல இருக்கா, என்ன பண்ணணும்னா கைகூப்பி சேவிக்கலாம். அந்த கைகூப்பத்துக்கும்
என் கைகூப்பு செய்கையன் நம்மாழ்வார் சொன்னதுக்கும் நம்ம வந்து நம்ம ஆச்சாரியால் தான் நமக்கு சொல்லி தரணும். யாரை எப்படி சேவிக்கணும், எப்படி மரியாதை நடந்திருக்கணும், பெருமாளை எப்படி சேவிக்கணும், எப்படி ஆராதிக்கணும்னு நம்ம ஆச்சாரியால் நமக்கு சொல்லித்தரா. அவ சொல்லிக் கொடுத்தா நமக்கு அந்த கைகோப்பு செய்கையும் தெரிய வரும். அதான் அஞ்சலி ஓபம் பண்ண சுவாமி தேசிகன் தனி கிரந்தமாக இங்க சொல்ற வேறப்பார் இன் முதலாம் காவுக்கெல்லாம் அப்படின்னு. வேறு லோகத்துக்கு எவனு பீஜ பீஜாங்குற நாயம், இந்த வேறு யாரு என்ன, பிரபஞ்சம் முழுவதும் எம்பெருமானுக்கு ஒரு லீலையாக இருக்கு. அவனுடைய முகோல்லாசத்துக்காக அவனே சிருஷ்டிச்ச லோகம் எல்லாமே எப்படின்னா, அவன் விளையாடுவதற்கு உத்தியானம் போன்று இருக்குன்னு வியாக்கியானம். நந்தனவன் நந்தவனம் போல இருக்கு. நினைச்சா ஒரு அவதாரம் பண்ணுவான், கிருஷ்ணனா வருவான், வாமணனா வருவான், சிவகிரமா மாறுவான், பன்றியா வருவான், மீனா வருவான், ஆமையாகி அன்னமாகி ஆந்திரனிடம் ஓமமாகி ஊழியாகி உலகுந்தரிடம் வளரின்னு சாதிச்சார் கலியன். அப்படி பெருமாள் வருவான். இந்த லோகமாகிய நந்தவனத்திலே மரங்கள் எல்லாம் வேர் தரித்து கொண்டிருப்பது போல இந்த பிரபஞ்சம் வந்து முழுவதையும் பேரொருளாளன் அந்த ஆதார ஆதேய பாவம்னு சொன்னமே நம்போ நேர்த்தி சீபாஷத்த அந்த விஷயத்தை சொல்ற. வேர் ஒப்பார் விண் முதலாம் காவுக்கெல்லாம், இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் அவன்தான் வேர். ஒரு மரமானது பூமியில எப்படி வேரூந்து இருக்கோ, அந்த வேறு இருந்தாதான் மரம் வந்து பூமி மேல நிற்கும். இல்ல ஆகாசம் திக்கிற மரம் எங்கேயும் கிடையாது. அதுக்கு இந்த பகவான் என்ற வேர் இருக்க வேண்டும். அது இருந்தால் இதர வஸ்துக்கள்லாம் பூமியிலே ஸ்திதியாக இருக்கும், அதனுடைய ஸ்திதி பிரவர்த்தியும் இருக்கணும்னு சாய்க்கிறார். இப்படி அவன் தரித்து கொண்டிருப்பதாலே அவன் வந்து தாங்கின் இருக்கான் நம்மளை. எப்படி தாங்கினான், அவனுடைய சங்கல்பத்தாலே தாங்குறான். ஒரு உரு கொண்டு தாங்குறானா இல்ல, ஒரு நினைவாலே அவன கண்ணை முடினா போறோம் இந்த லோகத்தை நான் தாங்கணும்னா அது மாட்டு தாங்கிட்டு இருக்கும். அதான் பெருமாள். அதனாலதான் அவனுக்கு நமக்கு வித்தியாசம். சர்வசக்தன்னு சொல்றோம், நம்ம சர்வ அசக்தான்னு சொல்றா எல்லாரும். இப்படி வேறு ஒப்பார் விண்முதலாம் காவுக்கெல்லாம், இப்படிப்பட்ட பெருமாள் இன்னும் எப்படிப்பட்டவன் சொன்ன பிரம்மா, விழியொப்பார் வேதம் எனும் கண் தனக்கு அப்படின்னு சொன்ன அடியே. இப்போ இந்த வாட்ஸ்அப் வீடியோ மூலமா உங்கள் எல்லாம் பார்க்கற ஒரு பாக்கியம் இருக்கு. வைசி வருஷா நீங்களும் நான் உபன்யாசம் பண்றதை பாக்குறீங்க. நமது உடம்புல வந்து சக்ஷுஷு அப்படின்னு இந்த பார்வை கண் இருக்கு. இந்த கண்ணனுடைய அந்த ஆகாரத்தின் மூலமாக பார்க்கிறோம். கண் மட்டும் இருந்தா பார்த்துடலாமா என்ன, கண்ணுக்கு விழி வேணும். சரி, விழி உள்ள என்ன வேணும், சமய ரத்த ஓட்டம் வேணும். சரி, ரத்த ஓட்டம் இருந்தா போருமா, முடியாது. இப்ப கண்ணுல வந்து கருவிழி இல்லைனாக்க நமக்கு பார்வை தெரியுமா, தெரியாது. இயற்கையாகவே கருப்பும் வெளுப்பும் கலந்தபடி பெருமாள் இந்த கண்ணை படிச்சிருக்கான். எல்லாருக்கும் இந்த வெள்ளை பகுதியில் ஏதாவது தோஷம்னா கண்ணை கசக்கினா ரெட்டு கலர் மாறுது, அந்த அரவு படைச்சிக்கிறது பண்ண மருந்து போட்டா சரியாயிடுறது. ஆனா கருவியிலே ஏதாவது அங்கதான் லென்ஸ் இருக்கு இல்லையா, கருவியிலே ஒரு படலத்துல ஏதாவது பட்டு போயிடுத்துனாக்கா கண்ணு நமக்கு வந்து தெரியாம போயிடுது. அது நிறைய பேருக்கு கண் தெரியாம இருக்கா லோகத்துல. அப்போ முக்கியமான சக்ஷுக்கு சக்ஷுஸ்லேருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா இதாலதான் பார்க்க முடியும். அதனாலதான் பெருமாள் இந்த ஊனக்கண்ணோட என்னை பார்க்க முடியாதுன்னு அர்ஜுனனுக்கும் திவ்யஸ்ரீவை கொடுத்தான். கொடுத்து சொல்லி அவனுக்கு விபூதி யோகத்துல தன் ஆகிருதியை காட்டினான். அதே மாதிரி துரியோதனுடைய அப்பா திருதராஷ்டிரக்கும் பெருமாள் சேவை சாதிச்சார். இந்த கண்ணெல்லாம் பார்க்க முடியாது. அவன் ஏற்கனவே அவன் ரெண்டு கண்ணு தெரியாதவனுக்கு பெருமாள் கண் கொடுத்தார். அதான் கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தான்னு அந்த அவதார வித்தாந்தே அர்ச்சையிலையும் இந்த தேவ பெருமாள் கண் கொடுக்கும் தன்மை உடையவன் வந்த சக்திமான் அப்படின்னு காட்டிருக்காரு சுவாமி தேசிகனோட நம் போல ஆச்சாரியால் எல்லாருமே. அப்போ விழியப்பார் வேதவனும் கந்தனுக்கா, வேதமாகிய வஸ்துக்கு கண் போன்றவன் இவன் அப்படின்னு. வேதம் தான் லோகத்துக்கு கண், அந்த கண்ணுக்கும் கண்ணாயிருக்கான். தெய்வீக கண் போன்றதே இந்த வேதமாகும். இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட பொருள் என்ன, மறையின் உருவாம் கருடன் உருவாம் மறையின் பொருளாய் பெருமாள் இருக்கான். வெறும் வேதம் இருந்தா போறும், வேதத்துக்கு பொருள் வேண்மை. பொருள் யாரை பத்தி சொல்றதுன்னா பெருமாளை பத்தி சொல்றதுன்னு சொன்னா அதான் விழியப்பார் வேதம் எனும் கண் தனக்கு, காரப்பார் கருணமழை பொழியும் நீரால். கார் ஒப்பார்னா மேகம், கார் ஒப்பார் கருணமழை பொழியும் நேரால் அப்படின்னு. அதாவது கார் மேகம், மேடு பள்ளம்,
இது எல்லாம் பார்க்காது, தாரதமியம் பார்க்காது. இவன் பெரியவன், இவன் சின்னவன், பணக்காரன், ஏழை, இவன் நொண்டி, குருடி, குருவி, இதெல்லாம் பார்க்காது. மழை ஒண்ணு பெஞ்சதுன்னா எல்லோருக்கும் பெய்யும் மழைதான் அது. மயிலாப்பூர் அடிக்குதுன்னா மொத்த மயிலாப்புக்கும் சேர்த்து அடிக்கும் மழை இல்லையா? இந்த பிரதேசத்தை பயணம்னா பெய்யும், அந்த பிரதேசத்தை பயணம்னா பெய்யும். அந்த இந்த ஆறு நரம்புனா நரம்புகளும். அதே போல காரப்பால் கருணமழை பொழியும் நீரால், நீர் என்ற தயை, நீராகிய தயை, அந்த தயையே நமக்கு நீராக வந்து ஒழுந்திருக்கு. குளிர்விப்பது போல அந்த மழை எல்லோரையும் குளிர்விப்பது போல ஒரு பெரிய பள்ளம் வந்து 50 அடி ஆழம்னா 50 அடி மொத்தம் ஃபுல் வெள்ளம் வந்து நிறைச்சுட்டு போகும். 500 பள்ளத்தாக்குனா அதையும் நிறைக்கும், 8 அடினா அதையும் நிறைச்சுட்டு போகும். இல்லை அதோட சுபாவம் அது வந்ததுன்னா மொத்தம் பரட்டின் போடு எல்லாத்தையும் அப்படிதான் இருக்கும். அப்படி இந்த பேரருளால் உயர்ந்தவரும் தாழ்ந்தவர் என்ற பேதம் பாராட்டாது. அனவர் மீதும் எம்பெருமான் கருணையாக மழை பெறுவதாலே மேகம் போன்றவர் அப்படின்னு சத்தாள் வந்து தேவப்பெருமானுடைய அந்த கருடோட்சத்தை சேவிக்கிறது, கொட சேவை சேவிக்கிறதுக்கு வந்து காத்துன்னு இருக்கா. எல்லோருக்கும் சேவை, என்னாலே வர முடியலையே தேவப்பெருமானே, இந்த வருஷம் எனக்கு கருடோத்சவனுடைய பிராப்தமாலேயே அப்படின்னு கதறையை எங்கோ இருந்து கதற ஒரு பக்தனுக்கு தேவ பெருமாள் அந்த கொடையை சாச்சி ஒரு உற்சவம் பண்றாள், கொடையாச்சார உற்சவம் அது பேரு, அது பண்றாள். அவருக்கும் பெருமாள் எங்கிருந்தோ வந்தவனுக்கும் சேவை சாதிக்கிறான் அப்படின்னாக்கா அவன் இங்கிருந்த என்ன செவிக்கிட்டான்டான அந்த காருண்யம் இருக்கு இல்லையா? அப்ப எங்க இருப்ப ஒருவனுக்கு ஒரு சேவை, அவன் திருடி வாத துவய சம்பத்தை நின்று சேவிக்கிறவளுக்கும் சேவை பாருங்க இல்லையா? அவன் பிரம்மோத்சவம் பண்ணும்போது பிரம்மன் வந்து நடத்தி வைக்கிறான், பிரம்மாக்கும் சேவை கொடுத்த நித்தியசூரி கோட்டில் இருக்க வாழ்க்கையும் பெருமாள் சேவை கொடுக்குறான். சாதாரணமான நம்ம வந்து உயர்ந்த ஜாத்தியிலே பிராமண ஜாத்தியிலே இருக்க வாழ்க்கையும் கைங்கரிய வண்ண பலனும் கொடுத்துருக்கான். சதுர்த்த வண்ணத்தாருக்கு வாகனத்தை அளப்பண்ணுடைய பாக்கியத்தில் வரதை கொடுத்து இதெல்லாம் அனுகிரகம் தானே. பெருமாள் பெருமாள் அனுகிரகம் இப்படி இருக்குன்னா முடியாது, பெருமாள் அனுகிரகம் இப்படித்தான் இருக்கும்னு யூகம் பண்ணிக்கலாம் இல்லையா? இதெல்லாம் அனுகிரகம், நம்ம கண்ணுக்கு தெரியல சுவாமி எதையுமே, நம்ம கண்ணுக்கு வழி இது இவன் தான் பெருமான்னு இங்க எதிர வந்து நிக்கிறான், நம்மளால பார்க்க முடியல அவனை பார்க்க முடியல. நம்ம உடம்புல இருக்க திமுரு நமக்கு என்ன பண்றது? ஒரு செல்வ செருக்கு. ஞானத்தின் அகங்காரமானது தேவ பெருமாளையோ எந்த தெய்வத்தையோ நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அதோ இருக்க சேவிக்கிறேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன் நானு. எல்லா பெரிய மனுஷாலும் தெரியும் சுவாமி அத்திவரதம் இருக்காது, ஒரு 40 சேவை போலாம் 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 காத்துட்டே இருந்தேன். ஒரு நாளும் வந்தது பெருமாள் செவ கொடுக்கணும்னு நான் அனுகிரகம் பண்ண போனதோ போயிடலான்ட்டு என்ன பண்ண, என் மயிலாப்பூர்ல ஒருத்தர் வந்தா இப்ப போனா செவிக்கலாமான்னு உடனே லவன் தட்டி கார் எடுத்து நானே ஒய்ஃப் குழந்தை கொடுத்து கிளம்பிட்டோம். போனா இங்கே போ 11:30 12:30 1:30 2 கரெக்டா நான் வந்து கீழே வாசல்ல வண்டி விட்டாங்க. 1 கிலோமீட்டர் நடந்து போகணும்னு சொல்லிட்டு நடந்து போனவன் இப்பதான் சண்டை சாத்தினா சா 4:30 தான் தரப்பான் கூட்டத்தை கியூ உள்ளே போக முடியல. நம்ம மாட்டேன் 24 மணி நேரம் கியூல இருந்தேன். ஹார்ட்லி ஐயா 100 அதாவது 1.5 மணி நேரம் தான் எனக்கும் அத்திவரதற்கும் வித்தியாசம். சென்னையில இருந்து அவரை போய் சேவிக்கிறதுக்கு நான் எப்பவுனா சேவிக்கலாம். ஒரு மத மதப்பு 45 இருப்பாரு, பெருமாள் வெளில இருப்பாரு, எப்பயும் சேவை கொடுத்துருவோம் நமக்குன்னு ஒரு தைரியம், அசட்டு தைரியம். போனேன், ஓ நான் வந்திருக்கேன், 40 கழிச்சு லைஃப்ல நீ ஒரு தடவை தாண்டா என்ன பார்க்க போற, இவ்வளவு தாமதிச்சு வந்தியான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரல. ஒரு டிக்கெட்டு 3,500 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். கொடுத்தும் 24 மணி நேரம் நின்றேன். ஆனா அதுலயும் ஒரு கருணை மழை பொழிந்தான் இந்த காருண்யமூர்த்தி. என்னன்னு கேட்டாக்க கியூல நின்றோம், காத்தால தீத்தா மாட்டிட்டு போனோம், நின்றோம் 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 இருந்தோம் முடியல. எவ்வளவு நாயிரம், 1-2 மணி தான் ஒரு அன்னாகாரம் இல்ல. அப்புறம் அப்படி ஏகிரி குவிச்சு போயிட்டு மடத்துல போயிட்டு ஐசிங்கர் எல்லாருக்கும் அந்த தயாரனை பண்ணிருந்தோம். அங்க போய் ஆகாரம் எடுத்து திருப்பி வந்து கியூல நின்றோம். கரெக்டா நைட்டு வந்து 12:10 அன்னைக்கு ராத்திரி முதல் நாள் காத்தால் நின்றவன், மறுநாள் நைட்டு 12:10 அப்போ சேவை கொடுத்த ஒரு க்ஷணம்தான். இந்த ஒரு க்ஷணம் பார்க்கறதுக்கு பெருமாள் இவ்வளவு காக்க வச்சுட்டானே, மனத்துல ஒரு வெதுவெதுப்பு தாங்கல. பார்த்த உடனே ஏதோ அடியன் பண்ண பூர்வ பூர்வம் அப்படி பிராத்தாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்க எழுந்த அத்திவரத்தில் நின்ன திருக்கூடத்தை சேவிச்சேன், படுத்துன திருக்கூடத்தை பாக்கியம் இல்ல சேவிக்கிறதுக்கு. உடனே ராமதர் பிரதரா கைப்பிடிச்சு டக்குன்னு உள்ளழித்தார். நானும் என் பையன் பத்னியும் உள்ள போயிருந்தோம். நம்ப மாட்டேங்க அப்படி சேவை பார்த்த உடனே அழுக பீரிட்டு வர்றதை எனக்கு தாங்க முடியல. அந்த திருவாடியும் திருச்சங்கும் அந்த பெருமாள் அகண்ட திருமேனியும் அகந்த மாதிரி அகமேவ பரதத்துவம் சொல்லி மாற நிமித்ரா மாறி தேசிகன் மங்களாசாசனம் பண்ண அத்திக வரதர் அப்படி நிக்கிற வானத்துக்கும் பூமிக்கும் நல்ல எழில் மதிய திகழ்ந்த அவாதானமும் சொன்னது சாட்சா தேசிகன் வந்து அந்த திருவமண்டலத்தை பார்த்தே எழுதியிருக்கார். அப்படிப்பட்ட
அதான் ஒரு அனுபவமானது. அந்த தாங்களை எங்களுக்குலாம் அந்த ஒரே அழுகு பீரிட் வருது. எனக்கு அந்த 24 மணி இந்த கட்டத்தே பெருமாள் 15 நிமிஷம் அந்த கைத்தோல் உட்காந்து பெருமாள் உண்டா சாமி மூணு பேரும் திருச்சின்ன மாலை மொத்தமா மனசுல மனசார தியானித்து சேவிக்கும். ஏன்னா அது அத்தீராளா பெருமாள் வந்தார் அனைவரி தேரின்மேல் அழகர் வந்தார்னு சொல்லும் போது இதான் இவனுக்கு நிகரி வந்தான். எழில்மது திகழ்ந்த வதனமும் இருவகை இலங்கு குலைகளில் எதிர்பற உகந்த மகரமும் இது முன்னாடி இந்த போன உபன்யாசம் முந்தின உபன்யாசத்துல பார்த்தமே அத வந்து அப்படி பெருமாள் சேவித்தான். அந்த ஒரு ஒரு தட்டு தட்டார் மண்டையில வந்திருக்கண்டா 40 வருஷம் கழிச்சு வெள்ள வர வந்து முதலாளி வந்து சேவிக்காம உக்காண்ட போய் ராமாயணம் படிச்சுட்டு இருக்க என்னடா ஒரு தள்ள தட்டு தட்டினார பெருமாள். அப்ப புரிஞ்சுட ஓஹோ இவன் வேற விஷயம்டா நம்ம வேற விஷயம் இவன் வேற விஷயம் தெரிஞ்சு போச்சு மனசுக்கு. அதுல இருந்து ஒரு மாதிரி பெருமாள் திருத்தி பண்ணி கொண்டு நமக்கு அவர் பக்கம் இழுக்க ஆரம்பிச்சார் அந்த வரதன். அதனால சொன்னாரு ஏன்னா காரப்பா கருணை மழை பொழியும் நீரானு சாஜோ சாமி தேசிங்க. இப்போ எனக்கு ஒரு சிக்ஷையும் கொடுத்த ஓ நம்ம குழந்தை ஏதோ பிரபலம் படிக்கிறான் பத்து நாலு பேர் சொல்லித்தரான் ஒழிஞ்சு போறான் போ ஒரு 10 நிமிஷம் கல் ஏதோ நிற்போம் உக்காத்தி வைப்போம் உக்காத்தி வச்சு கிளம்பிட்டார். அந்த பட்டத்து அடியன்னு போயிட்டு வரான்னா அவர் ஏறதோ விஐபி வந்துட்டு அவரை விசாரிச்சுட்டு இருந்தார். அந்த கட்டத்து உள்ள அன்னைக்கு அத்தியவரம் சவிக்கும் போது வெளில வந்துட்டு வெளில உன்ன யாரா வெளில போசுறதுன்னு கேட்டார். உள்ள இருந்து நீ இருக்க வேண்டியதுல அவன் யார் போசன்னு கேட்டார். என் புத்தி பாருங்க பெருமாள் சேவை கொடுக்கலாம் பட்டர் மூலம் நியமிச்சாலும் என்னுடைய கர்மம் அங்க நிக்க உடல வெளில தள்ளி விட்டேன். ஆ டைம் ஆயிட்டு போய் எத்தனை பேர் சேவிக்கணும்ன்ற வா வான்னு அங்காத்து மாமி என் பையனை கூப்பிட்டு வந்துட்டேன் வெளியில. அப்புறம் போன பிரயத்தனை மட்டும் போக முடியல. அதனால இந்த லைஃப்ல நமக்கு ஒரு தர தான் இனிமே பயிலானா அங்கதான் சேவிக்கணும்னு நியமிச்சுட்டான் பொழுது பெருமாள். அதனால இப்படி வர காடு மேடு பள்ளம் எதுன்னு தெரியாமல் பெருமாள் வந்து அப்படி இந்த காரப்பா கரணமழை பொழியும் நீரால் கடல் ஒப்பார் கண்டிடினும் காணா கொடுத்தால் அப்படின்னு பெருமாளை வந்து சமுத்திரத்துக்கு ஒப்பா சொல்றது சம்பிரதாயம். இப்ப நம்ம இந்த பீச்சுக்கு போறோம் இந்த சமுத்திரத்தை மொத்தத்தையும் நம்ம கண்ணால பார்க்க முடியுமா? முடியாது. ஒரு ஏகதேசமான திருமேனி சமுத்திரம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா இல்ல நம்ம போய் மேல போயிட்டு பார்த்தாக்க ஒரே ஜலமாக கொஞ்சம் திட்டா தெரியும் பூமி அவ்வளவுதான். இந்த ஹெலிகாப்டர்லாம் போய் பாக்குறாளே மேல போயிட்டு ராக்கெட் எல்லாம் போயிட்டு பாக்குறாளே நமக்கு அந்த சக்தி கிடையாது. இந்த சக்தியோட பார்க்க முடியுமா? ஏகதேசமா சமுத்திரம் எவ்வளவு விஸ்தீர்ணம் தெரியாது எவ்வளவு ஆழன்னு தெரியாது. ஆனா பெருமாள் சமுதிரத்துக்கு ஒப்பா சொல்லும் போது கடல் ஒப்பார் கண்டிடினும் காணா கூத்தாள்னு சாதிச்சார். ஏன்னா இந்த திருமேனி அவனுடைய திவ்யாத்ம சுரூபம் இந்த பேரருள் எழுபது திகழ்ந்த வதனமும் அந்த இருவரை சேர்ந்த மகுடமும் எல்லாத்தையும் பார்க்கும் ஒரு சமுத்திரத்தையே பார்க்கும் மாதிரி மொத்த சமுத்திரத்தையும் பார்க்கும்படியான பாக்கியத்தை பிரம்மாவுக்கு இந்த பெருமாள் கொடுத்த நமக்கு இன்னைக்கு அஸ்தியில கொடுத்துருக்கான். எழில் அத கடலப்பார் கண்டிடனும் காணா கூத்தால் அப்படின்றார். நீரப்பா இளமளிக்கும் தன்மை தன்னால் ஜலம் பூமி முழுவதும் என்றும் வாடாமல் இருப்பதற்கு அவனே மழையை கொடுக்கிறான். மழை என்பது இங்கே கருணைன்னு நம்ம எடுத்துக்கணும். அந்த இடத்த பயிர் பற்றி உஜ்ஜீவனத்துக்கு பெருமாள் பஞ்சபூதங்களாலே அனுப்பிருந்துட்டான். நம்மளை போல சாதாரண இந்த அழிய போற சரீரத்து உள்ளவாழ் ஜீவாத்மாக்களுக்கு அகங்காரத்துல ஆடின்னு இருக்கமே நமக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். நிலமப்பார் நீரப்பா நிலமப்பா நிலமப்பார் சொன்ன நீரப்பார் நிலமளிக்கும் தன்மதன்னா நிலமப்பா நெடும்பிழைகள் பொறுக்கும் நேரான நிலம் நிலமப்பார்னா நிலமானது பூமின்னு அர்த்தம். பூமினா அதாவது பொறுமைக்கு எல்லையான பிராட்டி அவளுடைய பொறுமைக்கு எல்லை வகுக்க முடியாது எப்பயுமே. அப்படி பேரருளான பொறுத்துட்டு இருக்கான் நம்ம செய்யற புண்ணிய பாபங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கான். இப்படி நேற்று சொன்ன பொண்ணியாத்த ரெண்டு பக்ஷம் இருக்கு. ஒரு பக்ஷம் கர்ம தனுவுக்கு ஒரு பக்ஷம் கர்ம அனுபவிப்பாளர் பார்த்துட்டு இருக்கு சாட்சி பூத்தரா இருக்குன்னு பார்த்தோமே. அதை பேர் பொறுமையா இருந்து ஆடுறவெல்லாம் ஆடட்டும். கிரண்டு கசுபு வந்து ஆடினான் ராவண வந்து ஆடினான் அதுக்கப்புறம் சிசுபால வந்து ஒரு ஆட்டம் போட்டான் எல்லா ஆட்டத்தையும் கம்சன் வந்து ஆடினான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். எல்லாம் நம்ம பண்ண அபராதங்களை பார்த்து நம்ம பண்ற அனாச்சாரங்களை பார்த்துட்டு இருக்க எல்லாத்தையும் பூதேவி பூமாதேவி பெருமாள் சகிதமா வந்து பார்த்து பொறுமையா இருக்கான்னு அவனோட ஒரு பொறுமசாலி எங்க லோகத்தை பார்க்க முடியுமா? நிலமொப்பா நெடும்பிழைகள் பொறுக்கும் நேரால் அப்படின்னு எத்தனையோ அபச்சாரங்கள் எத்தனையோ எத்தனையோ அனாச்சார விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும். நம்ம உடம்புல இருந்து கழிவு வருதை காத்தால ஏந்த ஒண்ணு அதை தாங்கிட்டு இருக்கு சுவாமி. பூமி பெருமாளுடைய கட்டளைக்கு பொறுத்துன்னு எல்லாம் பூதேவி தாங்கிட்டு இருக்கா. அவன் படத்த சிட்டி தான் எல்லாமே இது சரீரம் தான் சரியா ஒரு ஆகாரம் போனோம் ஆகாரம் போனா வெளியில போனோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கானே. அது இருக்கட்டும். இப்ப நம்ம சாப்பிடுற ஆகாரம் காரத்தால உள்ள போய் சிஸ்டத்தை சரி பண்ணிட்டு
அதை எடுக்க வேண்டிய எடுத்துன்னு தள்ள வேண்டிய தள்ளது வச்சிருக்கான பெருமாள். இது அவன் பண்ண அனுபவிக்கம் தானே. இது வெளியிலேயே வராட்டா நம்ம கதி என்ன பாருங்க. சிஸ்டம் ஒரு உபன்யாசம் ஒரு மணி நேரம் கேட்கறோம்னா நம்ம மலமூத்த விசர்ஜனம் பண்ணாம ஒரு மணி நேரம் கை கட்டி உட்கார்றதுக்கும் ஒரு காலட்சேபம் கேட்கறதையும் பகவத் ஸ்மரணம் பண்றதுக்கும் கோபத்தில் படுறது கைங்கரியம் பண்ற கயத்துல நமக்கு வந்து இந்த உபாதைகளை தான் இல்லாம பெருமாள் பண்ணி வைக்கிற இதுதானே அனுகிரகம் இந்த சாதாரணமான மனுஷாளுக்கு இல்லையா சொல்லுங்க. நீங்க பாருங்க கியூல போய் நின்றுட்டேன் பேர் என்னது திருப்பதியில போய் நிக்கிறான் 12 மணி நேரம் ஆகுதுன்னா 12 மணி நேரம் ஆகுதுன்னா மனுஷனுக்கு உபாதை வரும்னு சொல்லிட்டு அங்கங்க டாய்லெட் எல்லாம் கட்டி வச்சிருக்கானே பெருமாள் அவன் மனசை சொல்லி இதெல்லாம் கட்டிட்டான் எல்லாத்தையும் இல்லையா. ஒண்ணுகளை பழைய நாள மாதிரி போற இடத்துல போவோம் வர இடத்துல போவாங்க யார் போவான் திருப்பதிக்கு. இவ்வளவு வசதியும் வாய்ப்பும் பெருமாள் டிடிடி மூலமா ஏற்படுத்தி கொடுக்கவே அத்தனை பேரும் 10,000 ரூபாய் டிக்கெட் வாங்கி போய் பெருமாள் சேர்க்கிறான் இல்லையா. அப்போ எவ்வளவு பொறுமையா பெருமாள் அனுகிரகம் பண்றான் நமக்கு. நமக்கு தான் பொறுமை இல்லையா குறுக்கோயில போய் பெருமாளை சேவிக்கலாமான்னு தோன்றது. ஒரு மணி நேரம் கியூரணந்தா என்ன சுவாமி நிந்தாக்கா வேர்க்க போகுது வேர்த்தா சுகர் குறைய போறது அது தெரியும் நமக்கு டாக்டர் தான் சொல்றான். ஆனா இருந்தாலும் 10 நிமிஷம் போய் திருப்பா சேவிச்சுட்டு வந்துருமா பெருமாளை சேவிச்சிருமா அந்த தள்ளிட்டான் சுவாமி என்ன ஒரு கணம் தான் ஒரு கணம் தான் வந்து பெருமாளை பார்த்தா ஜருகண்டின்னு தள்ளிட்டான் சுவாமின்றான். ஆனா நார்த் இந்தியால இருந்து மொட்டையா வச்சுன்னு கையில ரெண்டு பையன் தலை ஒரு குழந்தைய வச்சுன்னு வரா சுவாமி ஒன்றரை நாள் இருந்துட்டு பெருமாள் சேர்த்துருப்பான் அவனுக்கும் ஒரு கணம் தான் திருப்பாவில போறவனுக்கும் ஒரு கணம் தான் பெருமாள். இன்னார் இணையாருன்னு என்னவார் இல்லை எல்லாருக்கும் ஒரு அனுகூலம் தான் பிரம்மனுக்கும் சரி சாதாரண பிச்சைக்காரனுக்கும் சரி போ நீ அதெல்லாம் ஏதோ உன் சிருஷ்டி பண்ணிட்டான் ஒழிஞ்சு போக இன்னாலும் கொடுத்து தள்ளுறான் அனுகூலத்தாலே அந்த கருணையினாலே கொடுக்குறான் நமக்கு இப்படி இல்லவப்பா நெடுங்கிழைகள் பொறுக்கும் நேரா அப்படின்னு அங்க போய் விரமணிக்கிறோமா இந்த சுவாமி சரியில்லை அந்த சுவாமி சரியில்லை அந்த பட்டர் வேணும்னே பண்றார் சுவாமின்னு அங்க நின்றே பெருமாள் இருக்கு அவரு கைங்கிரம் பண்றவாளே ஒரு பாகவதாபச்சாரம் பட வைக்கிறது இதுதான் நம்மளுடைய கர்வத்தினாலே பண்றோம் மமதையினாலே பண்றோம் எல்லாம்னா பாபகோஷ்ல போய் சேரப்போகுது நமக்கு சேர்ந்துட்டு இருக்கு நித்தியம் பண்ணிட்டு இருக்கோம் நான் மட்டும் பண்ணல எல்லாரும் பண்றா. நிலமப்பா நெடுங்கிழைகள் பொறுக்கும் நேரார் ஆரப்பார் இவர் குணங்கள் அனைத்தும் கண்டார் அப்படின்னு இவருடைய குணத்தை வந்து அளக்கிறதுக்கு யாரும் இல்லை. அவனுக்கு ஒரு உபமானமான குணம் எதையும் சொல்ல முடியாது. அப்புறம் வந்து தருளாளர் தாமினி தருளாளர் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நிகர் யாரும் இல்லைன்னு சொல்றாரு இந்த பாதுரத்தை. இன்னும் இது நிறைய விஷயம் சாத்தியம் இந்த பாதுரத்தை நான் மேலோட்டமா தான் விஜயாபனம் பண்ணிட்டு அர்த்தத்தை. அடுத்தது பிரம்மனுடைய விஷயத்த புரிஞ்சுட்டு பேரருளாளர் பிரம்மன்கிட்ட பேசுறியாப்பா இவ்வளவு ஆய்மையை வேண்டி பண்ணி என்னை வர வச்சுட்ட உனக்கு நான் ஏதாவது ஒரு பன்னனவை ஏதாவது வர கேளுங்க எந்திரமும் குறித்தால் குறிசை எழில் பறிகொண்டு அன்னமுயத்த செய்யோ நன்று வேள்வி செய் மேதையின் மேல் முன்னிலையாகிய மூர்த்தியன் நான்முக மற்றும் உனக்கு என்ன வரம் தருவோம் என்று நாதனியம் வீரனே தேசிக்கின்றார். அந்த பேரருளாளர் நாதன் கேட்டான் பிரம்மா கிட்ட உனக்கு ஏதாவது அனுகிரகம் பண்ணுண்டா என்ன வேணும் கேளுனா பிரம்மா கையகுப்பின சுவாமி நான் பண்ண அயமேதத்து வந்ததே பெரிய அனுகிரகம் எனக்கு வேறு ஒரு விஷயம் அபேட்சை இல்லை சுவாமி சேவைதான் பாக்கியம் சதா வசந்தி சூரியகாண்டு தேவர்கள்லாம் அங்களை சேவிச்சுட்டு இருந்தா வைகுண்டத்தை சேவிக்கிறா இந்த லோகத்தை இகபர சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியதான இந்த அழியக்கூடிய சரீரத்துடைய சகல ஜீவாத்மாவும் உன்னை இங்க கண்ணார கண்டு போற வேணும் அப்படின்னு பிரம்மா பெருமாட்ட பிரார்த்தனை பண்ற. இங்கே எழுந்தர்களுக்கு வேண்டு வாழ்க்கை வேண்டிய வரங்களை கொடுத்து தேவரீர் ஸ்ரீவைகுண்டம் போல இங்கேயும் திருப்பாக்கடல் போல இங்கே நித்தியமாக வசித்து இந்த மெய்வரத க்ஷேத்திரம் இங்க வந்து உண்மையான பெருமாளுக்கான அடியவருக்கு மெய்யனாகிய தெய்வனாகிய என்று சொல்வது போல இங்கு உண்மையான பெருமாள் சத்தியவட க்ஷேத்திரமா நீ இங்க எழுந்திருந்து சகலருக்கும் நீர் இந்த அத்திகிரி மலைமேல் கரிகிரி மேல் இந்த கற்பகமே என்று தேசிகன் வெவ்வேறு இடங்களிலே சாதிப்பது போல இங்கு நீர் இருந்து ஒரு யானையாக இருந்து இங்கே தேவரீர் இந்த புண்ணிகோடி விமானத்தோட இருந்து அனுகிரகம் பண்ண வேண்டும் சொல்லி இந்த பிரம்மன் வந்து பெருமாள்கிட்ட வந்து வேண்டிந்த. அடுத்தது என்ன அப்படின்னாக்கா இந்த பிரம்மா வந்து அவருடைய காலம் முடிஞ்சது கிளம்பணும் பிரம்ம சத்தியலோகம் கிளம்புற பிராட்டியோட சரஸ்வதி தேவிகளோட கிளம்பிட்ட. அப்போ இந்த எப்படி பெருமாள் ஆராதிப்பு அவர் வந்து அந்த யுக தர்மத்தை பிரத்யேக தர்மத்தின் பிரகாரம் பெருமாளுக்கு அஸ்வமேதம் பண்ணி வரவழைச்சு ஆராதிச்சார். பின்னாடி அவர் போயிட்டு யார் ஆராதிக்கிறது பெருமாள் அதனாலே எப்படி ஆராதன பஞ்சகால பிரக்கிரைய இந்த மகரிஷிகளுக்கு அனுகிரகிக்கிறான் பிரம்மா இந்த பெருமாளை இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்ன அபிகமனம் முதல்ல உபாதானம் அப்புறம் இஜ்ஜை சுவாத்தியாயம் அப்புறம் யோகம் அந்த நிலைகளை சொல்லி சென்று மலர் பறித்து என்னாதன்
சேவடி போது கொண்டு நன்னட நீசுடர் நன்முகவாச விலகொடுத்து கண்ணடில் அட்டுவத்தோடு அன்னம் சீடை கறிபடைத்து பின்னும் செவித்தவன் பாதம் பணிமின்கள் எந்தனே அப்படின்னு பிரம்மா சொல்றார். சென்று மலர் பறித்து நித்தி நித்தம் நாளும் புது மலரால் நீரான சுவாமி நம்மாழ்வார் வாக்கு திருவாரூர். அதே போல சென்று மலர் பறித்து என் நாதன் சேவடி போது கொண்டு அவன் திருவடிக்கு உகந்த புஷ்பங்களை பறித்து நன்னட நீர் சுடர் தூவி நன்னான ஒரு அதாவது சுத்தமான சுத்த தீர்த்தம். அந்த சுத்த தீர்த்தத்தாலே அவனுக்கு திருவாராதனம் இல்ல திருமஞ்சனம். நன் முகவாச வில கொடுத்து அப்படின்னு அவனுடைய திருமணிக்கு என்னடா சொன்ன திருவாராதனத்தை சில பேராத்த இன்னும் வச்சுருக்கா. வெத்தலைப்பாக்கு பழம் சமர்ப்பிப்பா, தூப தீபம் சமர்ப்பிப்பா, எல்லாம் சில பேர் முடிஞ்சுப்பா வந்து தனுர் மாசங்களில கூட சில வார்த்தை நான் பார்த்திருக்கேன் வந்து நித்தியமே இந்த தீபாவளி மருந்து பண்ணுவான். தனு மாசம் மருந்து பண்ணியா நித்தியமே ஒரு ஸ்பூன், அது எப்படிதான் ஒரு ஸ்பூன் பண்ணி நிறுத்துவான்னு தெரியாது சுவாமி. ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் மருந்து பெருமாள் நித்தி திருவாரணத்தை 4 மணிக்கு அமிஷம் பண்ணக்கூடியவா இன்னைக்கும் தமிழ்நாட்டுல இருந்துருக்கா. இப்ப மனுஷாலடி தெரியும் அப்படி பண்றா நித்தி நித்தியம் மருந்து இல்ல சுக்குப்பொடி மாதிரி அமிஷம் பண்றா பெருமாள் குளிர்க்கு இருக்கணும்னு சொல்லிட்டுனா. இதெல்லாம் எப்படின்னா அந்த பெருமாள் அவாத்து பெருமாள் மேல அவருக்கு உண்டான பக்தியாலே செய்யப்படுறது. இப்படி பெருமாளுக்கு அன்னம் சீடை கறி படைத்து பின்னும் செவித்தவன் பாதம்னா முடிஞ்ச அளவுக்கு பக்ஷம் நித்தியம் நம்மளால பக்ஷம் பண்ண முடியாது. தவச தண்ணிக்கு அந்த சுவாமி போஜனத்துக்கு வந்து பண்றதுக்கே வந்து பற்காலம் வரானா மாமிக்கு இடுப்பு வலி மாமாக்கு காது வலி உட்காந்துருக்கோம். ஆனா பிரம்மா என்ன நியமிச்சிருக்கா பாருங்க, இங்க வரதனுக்கு நித்தியம் பக்ஷணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. பின்னும் செவித்து அவன் பாதம் பனிமென்கள் அதாவது கண்ணலில் அட்டுவத்தோடு சீடை அன்னம் சீடை கறி படைத்து அப்படின்னு கரினா கரமுதன் சொல்லலாம். அந்த இடத்துல சீடை யாரு உருட்டுறது? சீஜயந்திக்கு உருட்ட முடியல அடியேன். அன்னம் சீடை கறிபடைத்து பின்னும் செவித்தவன் பாதம் பனிமின்கள்னா திவப்பிரபந்தம் முதலாகிய பாஷ்யாதிகளை வேதத்தையும் பெருமாளுக்கு திருச்சவை சாதிக்கிறதுக்கு சேவிச்சு மந்திரபுஷ்பம் பண்ணி சிவகாலம் பண்ணி பாராயணம் பண்ணி பஞ்சவால பிரக்கையா இருந்து யோகம் வரைக்கும் அர்த்தஜாமம் வரைக்கும் அவனுக்கு ஆராதனத்தை ஒரு நாளில் 5 நிலையிலே ஆராதிங்கோன்னு சொல்லி பிரம்மா வந்து ரிஷிகளுக்கு வந்து உபதேசம் பண்ணிட்டு போன. அப்புறம் வந்து அவர் என்ன பண்றாருன்னா அடுத்தது அவர் தன்னுடைய காரியம் முடிஞ்சதுங்க. வந்த யாகசாலை நிர்மாணம் பண்ணார், அத்துகிரியை வகுத்து கொடுத்தார், 4 பாகமா பிரிச்சார், யாகம் பண்ணார், எல்லாரையும் கூட்டார். இவர் சரஸ்வதி கோபத்தையும் போக்கினார், போக்கு யாகம் வந்த பெருமாள் வந்த பெருமாள் பேரழக வர்ணிச்ச பெருமாள் இப்படிப்பட்ட குணங்களை சொன்னார். அப்புறம் பெருமாளை ஆராதிக்கும் முறையும் கொடுத்த பெருமாள்கிட்ட விண்ணப்பிச்சு நீர் இங்கேயே இருக்க வேண்டியது சுவாமி, அதனாலே நான் வைகுண்டம் போறேன், வைகுண்டமாகிய அவருடைய சத்தியலோகத்துக்கு போறேன். அவருக்கு காரியம் இருக்கே, அவருக்கு அடுத்த பெருமாள் நியமிச்சிருக்கானே. இப்போ ஒரு வெக்கேஷன்ல வந்து திவுதேசம் சேவிக்கிற மாதிரி சேவிச்சுட்டு கிளம்பிட்டா திருப்பி டியூட்டி ஜாயின் பண்ண போயிட்டு அதனால அங்க கிளம்பியாச்சு. அவர் கிளம்பி அங்க போய் ஆழிலை வினகடிவான் அயமேதம் முடிந்ததற்கின் வேடமலையின் அயகனால் விடகொடுக்க விண்ணேறி நாழிகையில் வானவரை மாற்றியிடும் நான் முகந்தான் ஒழியெல்லாம் அழியாத யோகம் அடைந்திருந்தானே சாக்கர். இப்படிப்பட்ட இந்த பேரொழால் அனுகிரகான பிரம்மா அயமேத முடிந்ததற்பின் வேளமலை நாயகனார் விடை கொடுக்க பெருமாள் விட சாச்சிட்டார். அப்பா நீ கிளம்பவும் லீவு முடிய போத போய் டியூட்டி ஜாயின் பண்ணு சொல்லிட்டார். அதனால கிளம்பினார். கிளம்பும் போது என்ன பண்ண சரஸ்வதி சாவித்திரி எல்லாரும் கூட்டினர் வாங்கோ கோபம்லாம் சரியா போயிட்டு பெருமாள் சாவை கொடுத்தார். சந்தோஷமா இருப்போம்னு மேல காரியம் இருக்க பெருமாள் நியமிச்சுட்டான் கிளம்பிட்டார். விடை கொடுக்க விண்ணேறி நாழிகையில் வானவரையும் மாற்றிவிடும் நான்முகன்தான். ஒரு கணத்துல எல்லாரையும் மாற்றக்கூடியவன் நான்முகன். அந்த நான்முகனுக்கு அந்த நாழிகையில் வானவரையும் மாற்றிடும் நான்முகன்தான் ஒளி எல்லாம் அழியாத அப்படிப்பட்ட பெருமாள் இவருக்கு விடை கொடுக்கவே பிரம்மா இதை கேட்ட பிரம்மாவும் அண்டத்திற்கெல்லாம் லோகங்களுக்கெல்லாம் எல்லா லோகத்தையும் இல்ல சத்தியலோகம் அங்கே போய் இந்த மெய்வரத கஷேத்திரத்தின் பெருமையை அங்க பரப்ப போயிட்டார். அவர் சங்கல்பத்தாலே பேரொழிலான இங்கே நிறுத்தி இங்கே நீ அனுகிரகம் பண்ண வேண்டும் என்ற பிரார்த்தனையின் பேரிலே பெருமாளும் இசைந்து இங்கே இருக்குன்னு சாதிச்சார். அந்த அனுகிரகத்தை நினைச்சுண்டு பேரொழிலாளன் கிளம்பினர் அப்படின்னு அப்போ பெருமாளை போய் சேவிச்சாராம். இந்த விஷயத்த அப்படியே ரங்கநாதன் விஷயமா சாய்கிற சுவாமி தேசிகன் பாதுகாசகர்கள் பிம்ப பிரதிபிம்ப பத்ததியில சாய்ச்சார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா இந்த பாதுகை ஒரு கண்ணாடி மாதிரி ஜொலிக்கிறார் சுவாமி. இந்த கண்ணாடி மாதிரி ஜொலிக்கும் போதுன்னா இந்த பிரம்மா வந்து பெருமாளுக்கு பிரம்மோத்சவம் பண்ணி வைக்கிற இந்த அஸ்வமேதத்தையோ பிரம்மோத்சவம் நினைச்சு போனோம் போ பேரொருளோட ரங்கனை நினைச்சுக்கலாம் மனசுல இப்போ இந்த பாதுகாசம்
இப்ப பெருமானை சேவிக்கும் போது சிரச வணங்கி சேவிக்கிற பெருமாள் திருவடியில பாதுக சாத்தி இருப்பான். பாதுகையில ஏகப்பட்டதான இந்திரநில கற்கள் இருக்கு, மரகத பச்சை இருக்கு, அப்புறம் நானாவித வர்ணத்திலையும் இருக்கு, வெள்ளக்கற்கள் இருக்கு. முக்தா பத்தியில வெள்ளக்கற்களை பத்தி பேசுற, அப்புறம் பார்த்த எல்லாமே கண்ணாடி மாதிரி இருக்கு. இப்ப போய் பிரம்மா சேவிச்சார், சேவிச்ச பார்த்தாக்கா திருவடி மொத்தம் ஒரே பிரம்மாவா தெரியறது. ஏன்னா ரெண்டு திருவடி ஆச்சு, இந்த பக்கம் எத்தனையோ கற்களுக்கு இவ்வளவு பிரம்மா, அந்த பக்கம் பார்த்தா அந்த திருவடியில பார்த்தா அவ்வளவு பிரம்மா, பார்த்தா ஜொலிக்கலாம் பிரம்மா. இது என்னடா இதுனா ஒரு ஆள் நிக்கு இவ்வளவு பேர் தெரியல திருவடி கீழன்னு பார்த்தாக்கா தேசிகன் சொல்றாரு அந்த இடத்துல, இல்ல இல்ல ஏ பாதுகா தேவியே, நீ இப்படி உன் திருமேனி பிரம்மாக்களை பிரதிபலிப்பு எதை போல இருக்குன்னு கேட்டாக்கா, வரும் கல்பங்களுக்கு ஒவ்வொரு கல்பத்துக்கும் ஒவ்வொரு பிரம்மான்னு சொல்றாரு. பெருமாள் ஒரு ஆயுசத்துக்கு 100 வயசு அவருக்கு, பிரம்ம ஆயுசு 100 வயசு அப்படி ஒரு ஒரு உபன்யாச கணக்கு சொன்னோம் நம்ம இல்லையா, அவருக்கு அது ஒரு 100 வருஷம் அப்படின்னாக்கா, நீ இவ்வளவு பிரம்மா ரெடியா கியூல இருக்கா போல் இருக்கு. இப்ப இப்ப அயமேத வெள்ளி பண்ண பிரம்மா அவர் சீட்டு காலியா இருந்தா அடுத்த பிரம்மா ரெடியா இருக்கா மாறி இத்தனை பிரம்மாக்களை முன்னமே சிட்டிட்டு வைத்தது போல இருக்கு. பாதுகாதேவேன்னு அவர் தேசிகன் பிம்ப பிரதிபிம்பத்திர சாய்த்தார் ஸ்லோகம் நீ எடுத்து வச்சு சொல்லணும், மாத்த எடுத்து வைக்க மறந்து போயிட்டான் ஸ்லோகம் உபஸ்தி இல்லை அடியனுக்கு. அப்படி சாய்த்தா அப்படி பிரம்மா விடைபெற்றுண்டு ஒரு பிரம்மா போறதனும் எல்லா பிரம்மாவையும் பார்த்துட்டு கிளம்புறார் அவர் அப்படின்னு தேசிகன் சாய்க்கிறார் பாதுகாசகத்துல பிம்ப பிரதிபிம்ப பத்ததியில. அப்படி இந்த இந்த வேத இந்த வேள்வியை முடித்த பிரம்மா பெருமாள்கிட்ட உத்தரவாயின்னு தன்னுடைய சுவகிரகமான சத்தியலோகத்துக்கு எழுதிட்டார். அங்க அடுத்தது பேரொருளாளன் எப்படி ஒரு யுகத்துக்கு மட்டும் இந்த கலியுகத்துல மட்டும் பேரொருளாளன் இங்க இல்லை, அவக்கு எல்லாம் அத்து கச்சிதலுக்கு கண் கொடுக்கும் பெருமாள் வந்தா நம்ம இப்ப பாடுறோம். இந்த நமக்கு தெரிஞ்சது என்ன, இந்த பாஷிகாராதிகள், அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி ஆழவன் தான் நாதமணில இருந்தா நமக்கு தெரியும். இந்த ஆழ்வார் பாடிதேன்னு பாட்டை வச்சு சொல்றோம், ஒரு 10-6 வருஷம் வச்சுருக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியும், அதுக்கு இந்த நம்மளுடைய இந்த அந்த புராணங்களை பிரம்மாண்ட புராணங்களை வாசிக்காதான் தெரியும், அதெல்லாம் வாசிச்சு தான் தேசிகன் நமக்கு இந்த பாசங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அப்போ இந்த யுகம் மட்டுமில்ல சதுர்யுகத்திலையும் இந்த பெருமாள் எப்படி அனுகிரகம் பண்ண சொல்றதை பின்வரும் இப்ப 25 பாசுரங்கள் ஆயிருக்கு, பின்வரும் பாசுரங்கள் 29 பாசுரம் மொத்தம் இது, பின்வரும் பாசுரங்களை சொல்லி இந்த மெய்வரதமானியம் இல்ல அத்தீர்மாப்பி என்ற கிரந்தத்தை சுவாமி தேசிகன் தலை கட்டுறார். இப்போ பிரம்மா பெருமாளை பத்தி பேசி வைகுண்டத்தை அந்த பெருமாளே இங்க வந்து அனுகிரகம் பண்ணேன்னு பேசி பெருமாளுடைய குணாதிசயங்களை சொல்லி அப்ப அவருடைய அதுலேயே திருவுள்ளுவர் வந்த வரத பெருமாள் என்ன பண்ணார், உனக்கு வரம் கேட்டார், உனக்கு வரம் வேண்டாம் சுவாமி, நான் வந்து எனக்கு போறோம், நீ இங்கிருந்து அனுகிரகம் பண்ண வேண்டும் என்ற பிரார்த்தனை பேர்ல பெருமாள் ததாஸ்துன்னு சாதிச்சார். பண்ண பெருமாள் ஆராதிக்கும் ரிஷிகளுக்கு எல்லாம் இந்த பிரம்மா வந்து உபதேசம் பண்ணி பஞ்சகால பிற்கு உபதேசம் பண்ணி அடியேன் வந்து சுக்கிரகத்துக்கு ஏழ்றேன்னு சொல்லிட்டு உத்தரவு வாங்கிட்டு பிரம்மா வந்து தன் பிரம்மலோகத்தை அடைந்தார் என்பதானதுவரி இந்த பாசுர பத்தியம் குறிச்சிருக்கார். இதுல அடுத்தது மேற்கொண்டு பேரருளாளன் 4 யுகங்களிலும் எப்படி வந்து பெரு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணான் என்ற வரலாற்றை இந்த ஆலய தினத்திலே பாக்கியம் இருந்தா சேவிப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.